Hi friends, welcome to Sija's Kitchen. நாம இப்ப பார்க்க போறது dry garlic chutney. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாப்போம். வேர்க்கடலை 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு சின்ன முறி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வெள்ளை எள்ளு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 15 ல இருந்து 20 பல்லு எடுத்து வச்சிருக்கேன். சின்ன பூண்டா இருக்கிறதுனால இவ்வளவு எடுத்திருக்கேன். பெருசுனா கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கலாம். நீங்க இந்த பொடியெல்லாம் வந்து வரமிளகாய் பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆம்சூர் பவுடர் இது வந்து 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். இப்போ இந்த பொடி நால தவிர மித்ததெல்லாம் வந்து நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அதில் வந்து மிக்சியில் நம்ம திரிக்கும் போது இதெல்லாம் போட்டு நம்ம திரித்து எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து நான் இந்த ஸ்பூன் தான் அளவு எடுத்திருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல பூண்டை போட்டுக்கலாம். அதில் இப்போ மல்லி போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். கடலை போட்டுக்கலாம். எள்ளு போட்டுக்கலாம். லாஸ்டா தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ ஆறின உடனே ஜாரில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு அதில் மித்த பவுடர்லாம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி, ஆம்சூர் பவுடர். இப்போ நம்ம அதை திரிச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. இதை அப்போ நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூட 5-6 நாளைக்கு வரும். இப்படியேனாலும் வச்சுனாலும் நீங்கள் சாப்பிடலாம். இப்போ நம்மோட ட்ரை கார்லிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால இதை நம்ம ஒரு 10 நாள்னாலும் வச்சுக்கலாம். ஒன்றுமே கெட்டே போகாது. இதை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை, போண்டா, பஜ்ஜி எல்லாத்துக்கும் நம்ம இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.